இப்போ வேடந்தாங்கல் பேர்ட் லைஃப் சாங்சுரி பற்றி நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இதோட சீசன் எப்போனா அக்டோபர் டு ஜான்வரின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த மைக்ரேஷனுக்காக குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த ஏரிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம சின்ன வயசில் கூட நிறைய பேருக்கும் இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தீபாவளி கூட பட்டாசு வெடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, பேர்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மக்களுக்கும் பேர்ட்ஸுக்கும் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி எப்பயும் வர பறவையோட எண்ணிக்கையோட இந்த வருஷம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கணக்கு எடுப்பாங்க எவ்வளோ வந்துருக்குன்னு. இந்த வருஷம் வந்து ஒரு 12,000 பேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3,000 பேர்ட்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன வருஷம் வந்து ஒரு 15,000 பேர்ட்ஸ் வந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செங்கல்பட்டு தாண்டி இருக்க மதுராந்தங்க ஏரி தான் இந்த பறவைகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணுது. அந்த மதுராந்தங்க ஏரியில் வந்து வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து தூர் வாடுறது அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்காக தண்ணியை நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில இது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் வந்து நிறையா நடக்குது. இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, சிட்டி நிறைய டெவலப் பண்ணுறாங்க, டிராஃபிக்கு அந்த மாதிரி சவுண்டுலாம் இருக்குது, அது ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து பேர்ட்ஸ் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். ஒரு ஜான்வரி மிட் டைமில் தான் நம்ம ஃபுல் பேர்ட்ஸ் அங்கே பார்க்க முடியும். அப்போ ஒரு சர்வே இருப்பாங்களா, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எந்த லெவலில் பேர்ட்ஸ் இருக்குன்னு, அப்படி தான் நம்ம கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாட்டி வந்து பள்ளிக்கரணைக்கு வந்து நிறைய பேர்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஏன்னா பள்ளிக்கரணை வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே மார்னிங் டைம் போனோன்னா பறவைலாம் பார்த்துட்டு வரலாம். யாராவது வந்து பள்ளிக்கரணை வேளச்சேரி அந்த பக்கம் இருந்தீங்கன்னா இது வந்து சீசன் டைமு, நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 15 வகையான பேர்ட்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இங்கே வர்றதுக்கே ஃபீட் பண்ணுறதுக்கு தான் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அந்த லேக்கில் இருக்க மீன்லாம் பிடிச்சி அதோட குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா 10,000-15,000 பேர்ட்ஸ் வந்து எங்கே வேர்ல்ட்லேருந்து எந்தெந்த மூலையிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறது வந்து அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஃபீட் பண்ணி அந்த குட்டிங்களை பெருசாகிட்டு போகும்போது அது திருப்பி நெக்ஸ்ட் இயர் வரும்போது இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வரும், அந்த குட்டிங்களும் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இவ்வளோ பேர்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய நியூஸ் பார்க்குறேன், வைல்ட் லைஃப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. இப்போ நம்ம ரீசெண்டாக சீட்டாலாம் கூட வாங்கிட்டு வந்து விட்டாங்க இந்தியாவில். இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேடந்தாங்கல்ன்றது வந்து ஒரு முக்கியமான இடம், பேர்ட்ஸ்லாம் எப்பயும் வந்துட்டு போகிறது. அந்த இடத்துல அந்த பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த அர்பன் டெவலப்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த பேர்ட்ஸுக்கு எதுவும் ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் இந்த பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான இதில் எல்லா இடத்துலையும் இது பார்க்க முடியாது. இந்த ஒரு இடத்துல தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். இப்போ பள்ளிக்காரணி அப்படி தான், இதுவாது பரவாயில்ல கொஞ்சம் உள்ளே இருக்கும். பள்ளிக்காரணெல்லாம் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் அப்போ அந்த பேர்ட்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த டிராஃபிக்கு அதெல்லாம். அது அழகாக ப்ராப்பராக ரெடி பண்ணி பேர்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சுற்றி பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும், அது அப்படியே ஏரியிலே கட்டின மாதிரி இருக்கும். இன்னும் அந்த பில்டிங்ஸ்லாம் நிறையா வராமல் அந்த சதுப்பு நிலத்தை அப்படியே வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.